ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2024 ஒரு ஃபேண்டசி ஆக்சன் கதையா ரிலீஸ் ஆன அண்டர்பர்ன் பர்சன் ஒரு சூப்பரான கதையை பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே சைனீஸ்ல ஐ எம் நோபடின்னு ஒரு சீரீஸ் வெளியாச்சு. ஆக்சுவலா அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. வெறும் பேச்சுக்காக மட்டும் இல்ல, படத்தோட ஒவ்வொரு சீனையும் சும்மா செதுக்கிருக்கானுங்க. விஎஃப்எக்ஸ், கிராபிக்ஸ், கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய எல்லாமே இந்த படத்துல இருக்கு. ஒன்னு என்ன கேட்டு பாருங்க, கண்டிப்பா படம் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம படத்தோட கதாநாயகன் சடனா அவனுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒட்டுமொத்த கதையுமே எப்படி ஒன்லைனே சும்மா மிரட்டலா இருக்கா? அண்ட் இன்னொரு விஷயம், இப்ப வரைக்கும் இந்த படத்தோட ஒரு பார்ட் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் பார்ட் எப்ப வருங்கிற விஷயம் தெரியாது. மேபி வந்துச்சுன்னா கண்டிப்பா அதையும் ரிவ்யூ பண்ணுவேன். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. கூடவே இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு தரமான கொரியன் சீரீஸ் இறக்க போறேன். ஆனா அதை நான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க 3000 லைக்குக்கு மேல இந்த வீடியோவுக்கு கொடுத்தாகணும். கண்டிப்பா ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கை லட்சியம் என்னங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன வாய்ஸ் கேக்குது. இந்த உலகத்தோட ஒரு பக்கத்துல மட்டும்தான் மனிதர்கள் வாழ்றாங்க. ஆனா மறுபக்கத்துல மனிதர்களை போலவே உருவத்துல இருக்கக்கூடிய சூப்பர் பவர் ஹியூமன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மாய சக்திகளை தரக்கூடியது அவங்க உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய குயிதான். பொதுவா இந்த சக்தி எல்லா மனிதர்களாலையும் பயன்படுத்த முடியாது. பரம்பரை ரத்தத்தின் மூலமா மட்டும்தான் இந்த சக்திகள் ஒருத்தருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, வேற உலகத்தை சேர்ந்த இந்த மியூட்டன்ஸ் எல்லாம் காலத்தை கடந்து இந்த பூமிக்கு வந்தாங்க. மொத்தமா இங்க 8 பிரிவுகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் தரக்கூடாதுன்னு சொல்லி அதை கண்காணிக்கிறதுக்காக 10 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. என்னதான் ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமான பவர் இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே ஆசைப்பட்டது ஒரு திவ்ய சக்திக்காக. சோ அதை எடுக்கணும்னு இந்த 8 பிரிவை சேர்ந்த ஆளுங்க தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை உருவாக்குனாங்க. இது மூலமா நிறைய உயிரிழப்புகளும் உண்டாச்சு. ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த திவ்ய சக்தி ஒருத்தரால திருடப்படுச்சு. காலங்கள் கடந்தாலும் கூட எதிரிகளோட தேடல் இப்ப வரைக்கும் நிக்கல. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு வாய்ஸும் கட் ஆகுது. அடுத்து நம்ம படத்தோட கதாநாயகனை காட்டுறாங்க. இவனோட பேரு ஜாங் ஜூலன். இவன் ஒருத்தன் கூட சண்டை போட்டு இருப்பான். அவனோட பேரு லீ. பாக்குறதுக்கு என்னதான் உருவத்துல சின்ன பையனை போல இருந்தாலும் லாங்வு மலையோட சிறந்த சீடர்கள் ஒருத்தன் தான் இவன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த லீ பையனுக்கு வயசு 1000 மேல இருக்கும். நிறைய தியானங்களை செஞ்சு தன்னோட வயசை எப்பவுமே இளமையா வச்சிருக்கான். ரெண்டு பேருமே தங்களுக்குள்ள இருக்க சூப்பர் பவர்ஸ் பயன்படுத்தி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல நம்ம ஹீரோ தடுமாறி கீழே விழும்போது லீ தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி ஹீரோவை அடிச்சு புரட்டி எடுக்கிறான். லாஸ்டா கதையை முடிக்க போற நேரத்துல நம்ம ஹீரோ யாரு, இந்த சண்டை எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு எல்லாத்தையுமே ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஹீரோ ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருந்திருக்கான். வகுப்பறையில் இருப்பான்னு பார்த்தா பையன் கழிவறையில இருக்கான். அப்ப வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. எட்டி பாக்கும்போது பொதுவா எல்லா இடங்கள்லயுமே பிரச்சனையை குடுக்கறதுக்குன்னே ஒரு தரப்பால அந்த மாதிரி ஒரு சில பொறுக்கி பயலுங்க இந்த கல்லூரியில இருக்கானுங்க. ஐயோ, இவனுங்க கிட்ட மாட்டினா கக்கூச கழுவ விட்டுருவானுங்கன்னு பச்சை சொக்காக்காரன் ஒவ்வொரு கழிவறையை செக் பண்ணும் போது நம்ம ஹீரோ தரையிலேயே ஊர்ந்தபடி கடைசியா இருக்க ஒரு அறைக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பான். பார்த்தா அங்க இவன மாதிரியே நிறைய பேர் பயந்து ஒளிஞ்சிருக்கானுங்க. பச்சை சட்டக்காரனோ இந்த இடத்துல யாரும் இல்ல போல, வாங்கடா வெளியில போலான்னு கிளம்புற நேரத்துல சடனா ஹீரோவோட போன் ரிங் ஆகுது. அப்புறம் என்ன, மொத்த பேரையும் கொத்தா பிடிச்சு அவங்க கிட்ட இருக்க காசு செல்போன் எல்லாத்தையும் பிடிக்கிறானுங்க. ஆனா ஹீரோ மட்டும் தங்கிட்ட இருக்க 1.5 காசை மட்டும் கொடுக்குறான். அண்ணே, என்கிட்ட இவ்வளவுதானே இருக்கு. டேய் நடிக்காத, நீ போறப்ப வரப்ப உன் கையில ஒரு போன் இருக்கத பாத்த, உண்மையை சொல்லு, அத எங்க வச்சிருக்க? அண்ணே சத்தியமா இல்லனே, எங்க நானே பாக்குறேன்னு பேண்ட்டுக்குள்ள கையை விட்டு இன்னருக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த செல்போனை இவன் தூக்கிட்டான். ஆனா அதே டைம்ல இவன் செல்போன் எடுக்கும் போது ஒரு போலீஸ்காரங்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும் போல அத தெரியாதனமா இந்த பச்சை சட்டக்காரன் அட்டன் பண்ணிட்டான். பயந்து போன பொறுக்கி பசங்க ஹீரோ கிட்ட போனை கொடுக்க, டேய் தம்பி நீ ஜாங் ஜூலன் தானே, உன் தாத்தா பீமாவோட கல்லறை தோண்டப்பட்டிருக்கு, செக் பண்ணி பார்க்கும் போது உள்ள உடம்பையும் காணோம். உடனே பதறி போன ஹீரோ இந்த இடத்தை விட்டு நேரா தான் தாத்தாவை பிதைச்ச சொந்த ஊருக்கு திரும்ப வந்திருக்கான். ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது தாத்தாவோட கல்லறை மட்டும் இல்ல, இங்க நிறைய பேரோட கல்லறை பெட்டி தோண்டப்பட்டிருக்கு. யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு கவனிக்கும் போது கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு பொண்ணு குழிய தோண்டிட்டு இருக்கா. ஓஹோ, நீதான் எல்லாத்துக்கும் காரணமா? இரு, உன்னை வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட மாட்டி விடுறேன். நடா இது, இங்க இருந்த பொண்ணை காணோம்? அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து இன்னொரு குரல் கேக்குது. என்ன சார், நின்னுகிட்டு இருந்த பொண்ணை காணோமா? ஆமாமா, நீ அந்த பொண்ணை பாத்தியா? தக்காளி அந்த பொண்ணே நான் தான் சொல்லிட்டு கையில மண்வெட்டியோட ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிப்பா. ஐயோ, கொலகாரி கொலகாரின்னு சொல்லிட்டு பையன் தெரிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடுவான். ஆனா மின்னல் வேகத்துல குறுக்க வந்த அந்த புள்ள மண்வெட்டிய வச்சு டப்புன்னு ஹீரோவோட மண்டையில உரட்டி. அது மட்டும் இல்லாம இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவும் மயக்கத்தை விட்டு கண்ணம் பிடிக்கும் போது இவன் ஒரு கல்லறை பெட்டிக்குள்ள இருக்கான். ஹீரோயின் மண்ணை போட்டு அவனை மூடிட்டு இருக்கா. ஏக்கா ஏக்கா, தெரியாம உள்ள விட்டேக்கா, என்ன மன்னிச்சு விட்டுரு, உன்னை பார்த்த விஷயத்த கூட நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் கேட்காம ஏதோ ரோபோ போல மறுபடியும் மண்வெட்டிய வச்சு டப்புன்னு ஹீரோவோட மண்டையில உரட்டி. சடனா ஹீரோயின் தோண்டி வச்ச கல்ல
கல்லறை குழிகள் இருக்குல்ல, இப்ப அதுக்குள்ள இருந்து இறந்து போன உடம்புகள் ஏதோ ஜாம்பிய போல நம்மளுங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல கொஞ்ச பேர் அடிச்சு பறக்க விட்டுட்டு இது என்னோட வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. தனியா குழிக்குள்ள மாட்டின ஹீரோவை ஒட்டுமொத்த ஜாம்பிஸும் ரவுண்டு கட்டி நிக்குது. இல்ல இது எதுவுமே உண்மை கிடையாது, கண்டிப்பா கனவாதான் இருக்கும்னு இவன் கண்ணை முடிக்கிட்டு தன்னைத்தானே தைரியப்படுத்திட்டு இருக்கான். அடுத்து காட்டை விட்டு வெளியில வந்த ஹீரோயின் வெளியில ஒரு காரை கவனிக்கிறா. உள்ள ஒரு கண்ணாடிக்கார உட்கார்ந்துருக்கான்ல, இவனோட பேரு நியான். ஆமா என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட்டா வர? அதுவா அந்த இறந்து போன தாத்தாவன பீமாவோட கல்லறைய தோண்டி பார்த்தேன், உள்ள உடம்பு இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன காட்டுக்குள்ள யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குது? அது ஒண்ணும் இல்ல, அந்த பீமாவோட பேரன் அதான் அந்த ஜாங் ஜுலான் இருக்கான்ல, அவன் அங்க வந்தான். ஜாம்பிஸ் வேற அட்டாக் பண்ண வந்துச்சு, சோ அவன அதே இடத்துல விட்டுட்டு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். அடி பாவி, முக்கியமான துருப்பச்சுட்டே அவன் தான், உடனே அவனை காப்பாத்தணும்னு திரும்ப காட்டுக்குள்ள போக நினைக்கும் போது சடனா ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளிவர மாதிரி தெரியுது. மிரண்டு போன நியானும் ஹீரோயினும் வேகமா காட்டுக்குள்ள வரும்போது அந்த இடம் ஃபுல்லாவே எரிஞ்சு போயிருக்கு. சுத்தி இருந்த ஜாம்பிகள்ல ஒண்ணு கூட உயிரோட இல்ல. இந்த மாதிரி ஒரு சக்தியை நான் பார்த்ததே இல்ல. அப்படின்னா கண்டிப்பா ஹீரோ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பவர் மறைஞ்சிருக்கு. தரையில வேற ஹீரோவோட காலேஜ் ஐடி கார்டு இருக்கு. நம்ம எப்படியாச்சும் ஹீரோவை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். பேபி நாளைக்கே உனக்கான ஒரு புது ஐடென்டிட்டியை உருவாக்குற, நீயும் கல்லூரிக்கு போற, அந்த ஹீரோ கிட்ட பேசி அவனை நம்ம கிட்ட கொண்டு வர கட் பண்ண. அடுத்து ஹீரோவோட தாத்தா உடம்ப தூக்கிட்டு மரியாங்கிற பொண்ணு ஒரு செம்பட்ட மண்டை கிட்ட வந்திருக்கா. ஆக்சுவலா இவனோட பேரு எரிக்கு. இறந்து போன ஒருத்தர் உடம்புக்குள்ள இருந்து கூட இவனால நினைவுகளை தனியா பிரிக்க முடியும். பக்கத்திலேயே மரியாங்கிற பொண்ணு இருக்கால, இவளால இறந்து போன பிணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். சொல்ல போனா இவதான் கஷ்டப்பட்டு இந்த தாத்தா உடம்ப இங்க கொண்டு வந்திருப்பா. நீ சொன்ன வேலையை முடிச்சுட்டேன், இப்ப உங்களோட டெவில் குரூப்ல நானும் ஒரு ஆளா சேர முடியுமா? எது இறந்து போன உடம்புக்கு உன டீம்ல சேர்த்துப்பாங்களா? இந்த பேரு அந்த ஜாங் ஜுலன் இருக்கால, அவனோட நினைவுகளை நீ கொண்டு வந்தாகணும். இந்த வேலையை மட்டும் நீ பக்காவா முடிச்சா எங்க டீம்ல உன்னையும் ஒரு ஆளா சேர்த்துக்கிறோம். கோவத்தோட மரியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடையுது. கல்லூரிக்கு வந்த ஹீரோ வழக்கம் போல தான் பாடங்களை கவனிச்சுக்கிட்டே, எத்த உண்மையாவே தாத்தாவோட கல்லறையில பார்த்த அந்த பொண்ணு யாரு? அந்த ஜாம்பிஸ் எல்லாம் எதுக்கு தன்னை அட்டாக் பண்ண வந்துச்சு? இந்த மாதிரி இவனுக்குள்ளேயே நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருப்பான். சடனா பக்கத்து டேபிள்ல இருக்க ஒரு ஆளு ஹீரோவோட தொலைஞ்சு போன ஐடி கார்டை திரும்ப இவங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அட, ரொம்ப நேரமா இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. திரும்பி பார்த்தா அது நம்ம ஹீரோயின். உட்ரா ஜூட்டுன்னு நகர பார்த்தா அவ காலை வச்சு நம்மளால லாக் பண்ணிட்டா. மேடம் இது பப்ளிக் பிளேஸ், வேணும்னா வாங்க, இங்க ஒரு புனிதமான இடம் இருக்கு, அங்க போய் நம்ம எதா இருந்தாலும் பேசி முடிவெடுத்துப்போம். அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க கழிவறைக்கு கூட்டிட்டு வரான். ஏண்டா டேய், இதுதான் ஒரு புனிதமான இடமா? சரி விடுங்க, சும்மா பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படாதீங்க. கடுப்பான ஹீரோயினும் நடந்த எல்லாத்தையும் விடுத்தல. நேத்து அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச? உனக்குள்ள ஏதோ ஒரு பவர் மறைஞ்சிருக்கு, அதை எதனால என்கிட்ட மறைச்சிட்டு இருக்க? ஓஹோ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இப்ப பாரியம் பவர் என்ன? குங் ஃபு கராத்தே பிளாக் பெல்ட்னு எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சிருக்கேன். டப்புனு மண்டேல உரட்டி. அடா காமெடி பண்ணிட்டு இருக்கியா? ஒழுங்கா அவனோட பவரை காட்டு. எனக்கு தெரியும் என்கிட்ட இருந்து நீ அதை மறைக்க ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா உன்னால முடியாது. இவ்வளவு நேரமா காமெடி பீஸ போல ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ கடந்த 12 வருடங்களா என் தாத்தாவோட பேச்ச கேட்டு சாதாரண மக்களுக்கு முன்னாடி என் பவரை காட்டாம இருந்த. ஆனா உன்னை பார்க்கும் போது கண்டிப்பா நீ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, அதனால உன்கிட்ட என்னோட பவரை காட்டுறது தப்பு இல்லன்னு தனக்கு தெரிஞ்ச வித்தைகளை காட்டி உடம்ப தங்க நேரத்துக்கு மின்ன வைக்கிறான். அந்த பக்கம் என்னடா நம்ம ஹீரோயின் கத்தியோட நிக்கிறா, இந்த பக்கம் என்னடா நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல ஓடிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோவுக்கு தான் சேதாரம் அதிகம். சொல்ல போனா உடம்புல இருந்த துணிமணி எல்லாம் கிழிஞ்சு கிங்கிடி மிங்கடின்னு படுத்திருக்கான். ஏகா அப்படி எல்லாம் பாக்காதகா, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுன்னு பையன் கதறி எழுதிட்டு இருக்கான். டேய் உன்னோட தீஞ்சு போன உடம்ப நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், எந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னோட அடிமை, நாளைக்கு ஒழுங்கா என் கூட நீ வெளியில வர, ஒருவேளை மறுத்தா இந்த காலேஜ்ல இருக்க ஒவ்வொருத்தருக்குமே உன் போட்டோவை அனுப்பி விட்டுருவேன். வேற வழி இல்லாம ஹீரோவும் காலில் விழுந்து சரணடைஞ்சிருவான். ஹீரோயின் இப்ப அந்த இடத்த விட்டு போனதுமே இறந்து போன தாத்தா சொல்லி கொடுத்த தற்காப்பு கலைகள் எல்லாமே ஒரு சின்ன இல்லூஷனா வந்து போகுது. இந்த பாருப்பா, இந்த உலகத்துல ஒவ்வொரு மிருகமும் தங்களோட இறைக்காக காத்திருக்கும், ஆனா மனுஷனுக்குள்ள இருக்க பேராசைங்கிற ஒரே ஒரு மிருகம் தனக்கு போதுமான உணவு கிடைச்சாலும் கூட அது இன்னும் அதிகமா வேணும்னு ஆசைப்படும். அந்த வகையில உனக்குள்ள இருக்க கோல்டன் பவருக்காக நிறைய எதிரிகள் காத்திருக்காங்க. சோ இக்காரணத்தை கொண்டும் தப்பி தவறியோ உனக்குள்ள இருக்க பவரை பயன்படுத்த கூடாது. பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்லிடுவான். கட் பண்ண அடுத்து ஒரு குட்டி பொண்ணை அடிச்சு அவகிட்ட இருக்க பொம்மைய ஒரு 4 சேட்டக்கார பயலுங்க பிடுங்க பாத்துட்டு இருக்கானுங்க. சடனா உள்ள வந்த ஹீரோ, டேய் அந்த பொண்ணை விட்டுருங்கடா, தோடா ஹீரோனை காப்பாத்த ஹீரோ வந்துட்டாரு, நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், உன்னால என்னடா பண்ண முடியும்? பதிலுக்கு நம்மால் சும்மா இருப்பானா? தாத்தாவோட பேச்சையும் மீறி தனக்குள்ள இருக்க கோல்டன் பவரை வச்சு சேட்டக்கார பயலுங்களை அடிச்சு பறக்க விட்டு குட்டி பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தாத்தா மறுபடியும் ஹீரோவை குடிக்கிட்டு இந்த ஊரையே காலி பண்ணிட்டு காட்டு வழியா வண்டியில போயிட்டு இருப்பாரு. சந்தேகத்துல ஹீரோவும், தாத்தா என்னாச்சு, இதோட நம்ம 17 கிராமத்தை மாத்திட்டோம், டேய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறேன். இந்த பேரு நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன் உனக்குள்ள இருக்க கோல்டன் பவரை பயன்படுத்தாதன்னு, நீ செய்யக்கூடிய சின்ன தப்பால நம்ம உயிருக்கு தான் ஆபத்து வரும். தாத்தா நீங்க சொல்லக்கூடியதை என்னால ஏத்துக்க முடியல, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து தற்காப்புகளையே நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, ஆனா இப்ப அந்த கோல்டன் பவரை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றீங்க, இந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு அந்த தற்காப்புகளையே சொல்லி கொடுக்காமையே இருந்திருக்கலாம்ல. இந்த உலகத்துல எல்லா அசைவுகளுக்குமே ஒரு சின்ன காரணம் இருக்கு, நான் ஏன் இதையெல்லாம் சொல்றேன்னு கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு புரிய வரும். ஆனா அதுக்கு முன்னாடி நீ கல்லூரிக்கு போகணும், நல்லா படிக்கணும், உனக்குன்னு ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4-5 குழந்தைகளை பெத்து போடணும், அந்த குழந்தைகளை நான் தூக்கி
கொஞ்சம் ஐயோ தாத்தா எனக்கு வெக்கமா இருக்குன்னு ஹீரோ ஒரு பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. நைட் வரைக்கும் இன்னும் அந்த கழிவறைக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கான். ஏன்னா போட்டுக்க துணி இல்லாம வெளியில போனா கண்டிப்பா இவன் மானமே போயிரும். நல்லா இருட்டி போனதுக்கு அப்புறமா கழிவறையை விட்டு இவனும் தாவி குதிக்கிறான். ஆனா அதே டைம்ல மறைஞ்சிருந்த மரியா இருந்த உடல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஊசியை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அதே இடத்துல மயங்க வச்சுட்டா. அப்புறம் என்ன, குண்டு கட்டா அவனை தூக்கிட்டு நேரா எரிக்கிட்ட வராங்க. பாத்தியா, நீ சொன்ன மாதிரியே நான் ஹீரோவை பிடிச்சிட்டேன். இப்ப உங்க டெவில் குரூப்ல நானும் உறுதியா சேர்ந்துக்கலாமா? அட அவசரப்படாத, இவன் மூளைக்குள்ள மறைஞ்சிருக்க ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் உன டீம்ல சேர்த்துப்ப. அடே, மறுபடியும் என்னைய மாத்த பாக்குறியான்னு மரியா கடுப்பாகி அந்த எரிக்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா புதுசா இன்னொரு ஆளை உள்ள கொண்டு வராங்க. உங்க சண்டையெல்லாம் தள்ளி வைங்க, முதல்ல நமக்கு தேவையானது அந்த ஹீரோ உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்க ரகசியங்கள். நிலைமைய புரிஞ்சுகிட்டு எரிக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோட மெமரிஸ தனியா பிரிச்செடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா ஒரு கத்தி பறந்து வந்த இந்த எதிரிகளையே அட்டாக் பண்ணுது. யாருன்னு திருப்பி பார்க்கும் போது அதை நம்ம ஹீரோ இன்னும் நியானும். ஆக்சுவலா அந்த நியானுக்குள்ள இருக்க பவரே தொடாமையே ஒரு பொருளை நகர்த்த முடியும். நம்ம ரேச்சல் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யோ எரிக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடு. இந்த ஹீரோ இனிமே எங்களுக்கு சொந்தம். மன்னிச்சிரு, நீ சொல்ற எல்லாத்தையும் என்னால கேட்க முடியாது. வேணும்னா வா, சண்டை போட்டு முடிவு எடுக்கலாம். நியான் ஒரு பக்கத்துல பாறைகளையும் கார்களையும் தூக்கி போடுவான். ஆனா ரேச்சலும் சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப அசால்ட்டா ஜம்ப் அடிச்சு பாறைகளுக்கு ஓங்கி ஒரு எத்து சுக்கு சுக்கா நொறுங்குது. கார்ல ஓங்கி ஒரு மிதி மிதிச்சா அதுவே அந்தர்பல்ட்டி அடிச்சு கீழே விழுது. உடனே மரியா உள்ள போந்த தம் பவர்ஸ பயன்படுத்தி மண்ணுக்குள்ள இருந்து ஜாம்பிஸ வெளியில கொண்டு வருவா. இதை கவனிக்கக்கூடிய ஹீரோயினும் கையில ஒரு கத்தியை தூக்கிட்டு அந்த ஜாம்பிஸோட கதைய சல்ல சல்லையா கிழிச்சிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஹீரோயினும் ரேச்சலும் மோதும் போது ரொம்ப அசால்ட்டா அவன் நம்ம ஹீரோனா அடிச்சு பறக விட்டா. நல்லவேளை நீயானோ அவளை காப்பாத்தி. அவசரப்படாத, நீ நினைக்கிற மாதிரி அவ உன்னை விட பவர்ல கம்மியானவெல்லாம் கிடையாது. ஹீரோவை நம்ம கிட்ட கொண்டு வரதுக்கு நான் ஏற்கனவே இன்னொருத்தனை செட் பண்ணிட்டேன். பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளியில வந்து நம்ம ஹீரோவை அலைக்கா இழுத்துட்டு போகுது. ரேச்சல் சும்மா இருப்பாளா? தரையில ஓங்கி ஒரு குத்து. மண்ணுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு குள்ள கத்திரிக்காய் ஹீரோவோட சேர்த்து வானத்துல பறக்குறான். அப்புறம் என்ன, ரேச்சல் ஜம்ப் அடிச்சு குள்ள கத்திரிக்காவுக்கு வசிய மந்திரத்தை போட்டு விட்டா. மறுபடியும் நீயான தாக்கலாமே ட்ரை பண்ணும் போது அவன் கையில இருக்கக்கூடிய வாட்ச கவனிக்கிறான். ஏப்பா, உங்களுக்கான டைம் முடிஞ்சு போச்சு, உயிரை காப்பாத்திக்கணும்னா இந்த இடத்த விட்டு ஓடுங்க. சிரிச்சுக்கிட்டே ரேச்சலும் உன்னை அடுத்த முறை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அமைதியா கிளம்பிடுவா. ஆனா மரியாவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அவசர அவசரமா எரிக் வேற கார்ல ஏறிட்டு இருக்கான். அப்பதான் இந்த மரியாவுக்கு சம ஷாக்கு. இந்த நீயானோட ஆளுங்க எக்கச்சக்கமான பேரு பைக்ல வரானுங்க. ஃபயர் பால்ஸ் வச்சு எதிரிகளை சர்ற மரியா அட்டாக் பண்றாருங்க. அட பாவீங்களா, இதை பார்த்துதான் பயந்து போடுங்களான்னு சொல்லிட்டு மரியாவும் ஏய் என்னையும் கூட்டிட்டு போடா எரிக்குன்னு கத்துவா. ஆனா அவன் இவளை மாட்ட வச்சுட்டு பயபுள்ள கிளம்பிட்டான். கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி என்டிடின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய கொரியர் கம்பெனிக்கு கூட்டிட்டு வராங்க. ஆமா, இது என்ன மாதிரி இடம்? வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது வெறும் டெலிவரி பண்ணக்கூடிய இடம் தான். ஆனா இங்க நாங்க பல விதமான ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு, சூப்பர் பவர் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு வகையில எதிரிகளால காயப்படுத்தப்படுறாங்க. அந்த ஆபத்துகள்ல இருந்து அவங்களை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. ஆனா இந்த அடையாளத்தோட எங்களால வெளியில நிம்மதியா வாழ முடியாது. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி ஒரு டெலிவரி கம்பெனி ஆரம்பிச்சு எங்களோட உண்மையான அடையாளத்தையும் மறைச்சுக்கிட்டோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க தாத்தா ஜாங் சுலோட பத்தி தெரியுமா? தெரியும். ஆனா என்னோட அப்பா அளவுக்கு எதுவும் தெரியாது. நம்ம கிட்டதான் மரியா மாடி இருக்கால, அவளை விசாரிச்சா கண்டிப்பா நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும். அடுத்த நேரம் உள்ள வந்தவங்க உண்மையை சொல்ல, நீ எதுக்காக ஹீரோவோட தாத்தா உடம்ப திருடிட்டு போன உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்ன மாதிரியே பேய் கலையை பயன்படுத்தக்கூடியவங்க முன்னாடி நல்ல குரூப்ல இருந்தாங்க. ஆனா நீ அந்த டெவில் குரூப்ல ஒரு ஆளா சேர ஆசைப்படுற. ஆமா, நீங்க சொல்லக்கூடியது ஓரளவுக்கு சரி. ஆனா அதுக்கு எங்கிட்ட ஒரு காரணம் இருக்கு. சின்ன வயசா இருக்கும் போதே என் அம்மா அப்பா குடும்பம்னு எல்லாருமே இறந்துட்டாங்க. சொல்ல போனா இந்த ஜாம்பி கலைய பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆளு அது நான் மட்டும்தான். என் சந்தோஷம் கவலை பிறந்த நாள் எல்லாத்திலயுமே என் கூட இருந்தது அந்த ஜாம்பிஸ் மட்டும்தான். எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை பிடிக்கல. அதனாலதான் டெவில் குரூப்போட சேர்ந்து என் சக்திகளை பலப்படுத்த ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கும் இங்க இருக்க ஹீரோவோட தாத்தாவுக்கும் என்ன சம்பந்தம்? அட, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பல வருஷங்களுக்கு முன்னாடியே உலகத்தோட மறுபக்கத்துல இருந்த திவ்ய சக்தி திருடப்படுச்சு. ஆனா அதை திருடிட்டு போன ஆள் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அது இங்க இருக்கக்கூடிய ஹீரோவோட தாத்தாவா இருக்குமோன்னா அவரோட இறந்து போன உடம்ப தேடி கண்டுபிடிச்சு மெமரிஸ் மூலமா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். அப்படின்னா உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லையே, முழுக்க முழுக்க தாத்தாவோட மெமரி ஃபுல்லாவே அந்த எரிக்கிட்டதான் இருக்கு. அப்ப கரெக்டா உள்ள வந்த லோக்கி, ஏப்பா இவகிட்ட பேசினாலும் வேலை கேட்காது, என் ஸ்டைல்ல விசாரிக்கிறேன்னு அட்டி அடி நடிக்கிறான். ஆனா ஹீரோவுக்கு இதை பார்த்து பொறுக்க முடியல. யோ மரியா பாவம், தன்னோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கா. இந்த நேரத்துல நீங்க ஆதரவு கொடுத்தா போதும், கண்டிப்பா அவன் நல்லவளா தெரிஞ்சிருவா. அதை விட்டுட்டு சும்மா சும்மா அடிச்சீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை தான் அதிகமாகும். ஆரம்பத்துல லோக்கி அதையெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. கடுப்பான ஹீரோ தன் பவரை பயன்படுத்தி சண்டைக்காக நிக்கும் போது லோக்கிக்கு வேற வழி கிடையாது. கோல்டன் பவரை பார்த்து பயந்து சண்டைய ஸ்டாப் பண்ணிடுவான். அட, நமக்காக ஒருத்தன் சண்டை போட தயாரா இருக்கானேன்னு சொல்லிட்டு மரியா இப்ப நல்லவளா மாறி அந்த டெவில் குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு திவ்ய சக்தியை தேடுறாங்கன்னு சொன்னல. ஆக்சுவலா அது பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்க தாத்தாவால திருடப்படுச்சுன்னு ஒரு கதை இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பவரை தனக்கு சொந்தமாக்க சக்தி வாய்ந்த மியூட்டன்ஸ் எல்லாம் சண்டைக்காக போனாங்க. ஆனா ஒரே நொடியில உங்க தாத்தா அவங்க எல்லாரையுமே சாகடிச்சிட்டாரு. இந்த ஒரு காரணத்தாலேயே எட்டு பிரிவுகளை சேர்ந்தவங்களுக்கு முன்னாடி உங்க தாத்தா ஒரு துரோகி. சரியான ஆதாரம் இல்லாத வரைக்கும் இதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மறுத்துருவான். கட் பண்ண அடுத்து ரேச்சலை காட்டுறாங்க. தன் பவரை பயன்படுத்தி அப்பா புள்ளன்னு ரெண்டு பேரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா. வசியத்துல இருக்கதால ரேச்சல் எனக்கு தான் சொந்தம், இல்ல இல்ல
எனக்குதான் சொந்தம்னு அப்பனும் புள்ளையுமே அடிச்சுப்பானுங்க. அதுல முதல் முறையா காயம்பட்ட புள்ளகாரன் சோகத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப கரெக்டா வாரியர்னு ஒருத்தன் உள்ள வரான். டே தம்பி, உங்க அப்பாவை நீ தோக்கடிக்கணும்னா தோ இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்த போட்டா போதும், உனக்கான பவரை நான் கொடுப்பேன். ஏற்கனவே ரேச்சலோட வசியத்துல இருக்கவன் அவசரப்பட்டு அதுல கைநாட்ட வைக்கும் போது வாரியரும் சொன்னபடியே அவனுக்கு அதிகப்படியான பவரை கொடுப்பான். இது மூலமா தன்னோட சொந்த அப்பாவையே அந்த பைபிள்ல கொண்டுட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த பைபிள்ல சுயநினைவுக்கே திரும்புறான். தன் அப்பாவை தானே கொண்டுட்டோங்கிற வேதனையில கதறி எழுதிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு ஒரு தாய் கலவியும் பேண்டாங்கிற ஒரு குண்டு பையனும் வரான். ஆக்சுவலா இந்த பேண்டா தனக்குள்ள இருக்க பவரை பயன்படுத்தணும்னு வைங்களேன், மியூட்டன் பவரோட யார் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள இருக்க வெறிய தூண்டிவிடும். அதே மாதிரியே இந்த தாய் கலவிதான் பேண்டாவோட அம்மா. ஏற்கனவே தன் அப்பாவை சாகடிச்ச வருத்தத்துல இருக்க புள்ளகாரனுக்கு பக்கத்துல வந்து, ஒண்ணுலப்பா ஒண்ணுல, இந்த வழியால நீ பெருசா காயப்பட மாட்டே, எல்லாமே கடந்து போயிடும்னு வாழப்பழ மாதிரி பேசியே அவனோட வழிகளை மறைய வச்சுட்டா. ஆக்சுவலா இந்த டெவில் குரூப்புக்கு தலைவன் சொல்லி யாரும் கிடையாது. ஆனா இப்ப வரைக்கும் தளபதிங்கிற ஒருத்தன் மட்டும் தான் இந்த ஒட்டுமொத்த குரூப்பையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். வழக்கம் போல இந்த அஞ்சு பேருமே எப்படியாச்சும் ஹீரோவை பிடிச்சே ஆகணும்னு பிளான் போறாங்க. இதுக்கடையில ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவனோட அரை கதவை யாரோ திறக்கிற மாதிரி இருக்கு. சந்தேகத்துல இவனும் திரும்பி பாக்குறான். ஆனா கதவு லாக்ல தான் இருக்கு. அடாச்ச, இது கனவா இருக்குமோன்னு ரிலாக்ஸ் ஆயிட்டு அண்ணாந்து பார்த்தா அங்க ஒரு பொம்மை டக்குனு கண்ணடிக்குது. அவ்வளவுதான், நொடி பொழுதுல நம்ம ஹீரோவை மூட்டை கட்டிட்டு கிளம்பிடுச்சு. இன்னொரு பக்கத்துல தூக்கத்துல இருக்க ஹீரோனுக்கு ஹீரோவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற விஷயம் தெரிஞ்சு இப்ப அவ கையில கத்தியோட பில்டிங்க விட்டு தரையிறங்குறா. கரெக்டா வழியில ரோசான் சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. முதல்ல டவருக்கு மேல இருந்தவ நொடி பொழுதுல நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியும், இதையே தன்னோட ஆயுதமா கூட பயன்படுத்த முடியும். என்ன அந்த ஹீரோவுக்கு உதவி பண்ண போறியா? கவலைப்படாத, அவனோட கதையை என்னோட அல்லக்கையான ரிக்கா பாத்துப்பான். வாடி நீயும் நானும் சண்டை போடலான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து குத்துவா பாருங்க. ஹீரோயின் உடம்பு காத்துலயே டிராவல் ஆகி அங்க இருக்க டவர்லயே டப்புன்னு அடிக்குது. அப்புறம் என்ன, இவங்க ஒரு பக்கத்துல சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சு பாக்கும்போது ரிக்கா ஹீரோவை கார் டிக்கில அடைச்சு வச்சிருப்பான். ஆனா நம்மளு தன் பவரை பயன்படுத்தி காரையே பொழந்துகிட்டு வெளியில வந்துட்டான். யோ, இது கோல்டன் பவர் தானே? முதல் முறையா நான் இப்பதான் பாக்குறேன். கொஞ்சம் நான் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். டேய், நீயும் அந்த டெவில் குரூப் சேர்ந்தால் தானே? என் கதையை முடிக்கதான் இங்க வந்தியா? இல்ல இல்ல, நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. நான் இங்க வந்தது உனக்கு உதவி பண்றதுக்காக. ரோசாவோட அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. அது யாரா ரோசா? நேர்ல பாக்கும் போது உனக்கே தெரியும். முதல்ல கார்ல ஏறு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இன்னொரு கார் வருது. பாத்தா படத்தோட ஓபனிங்ல லீன்ற ஒரு ஆள் கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டிருப்பான்ல, அந்த மாஸ்டர் தான் இங்க வந்திருக்கான் உதவிக்காக. ரெண்டு அல்லக்கை வேற, உன்னோட பேர் தான் ஜாங் ஜூலனா? ராசா, என் பேர் இருக்கட்டும், நீ யாரு? நாடகத்துக்கு போயிட்டு காஸ்டியூம் கூட மாத்தாம அப்படியே வந்திருக்க? உங்க ரெண்டு பேர் மேலயுமே எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். ஆனா அல்லக்கைகள் ஹீரோவை போக விடாம தடுக்கிறாங்க. இந்த பாரு, நான் லாங்கு மலையை சேர்ந்த சின்ன மாஸ்டர், எங்களோட தலைமை குரு. அடுத்த மாசம் ஒரு பெரிய போட்டியை வைக்க போறாரு, அதுல நீயும் கலந்துக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்குள்ள திறமைகள் இருக்கா இல்லையான்னு நான் சோதிக்கணும். ஓஹோ, அப்படின்னா நீ சண்டை போடணும். அதை என்கிட்ட நேரடியா சொல்லலாமே. சரிவா, நீயா நானு பாக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப கோல்டன் பவரை பயன்படுத்தும் போது லீயும் அதே பவரை பயன்படுத்துறான். இன்னொரு பக்கத்துல ஹீரோனுக்கும் ரோசாவுக்கும் சண்டை நடக்குது இல்ல. அப்ப என்னதான் நம்மளு கத்திய வச்சு வெட்ட ட்ரை பண்ணாலுமே ரோசா மின்னல் வேகத்துல டக்கு டக்குன்னு மறைஞ்சுகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல மாடியில இருந்து தொப்புன்னு தரையில வந்து விழுவானுங்க. அடுத்து ஹீரோவுக்கும் லீக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது நினைக்கிறத விட இந்த மாஸ்டருக்கு நிறைய பவர் இருக்கு. ரொம்ப அசால்ட்டாவே ராட்சச கைகள் சக்தியை பயன்படுத்தி ஹீரோவை அடிச்சு தோக்கடிச்சுட்டான். ஆனா அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி, நீ உங்க தாத்தா பீமா மாதிரியே கெட்டவன் நினைக்கிறேன். வேணா, என் தாத்தாவை பத்தி தப்பா பேசாத. தோடா, கெட்டவங்களை பத்தி பேசினா கோவம் வருதா? உனக்கு விஷயம் தெரியாதல்ல, லாங்கு மலையில இருந்து உங்க தாத்தா மின்னல் சக்தியை திருடிட்டு வந்தாரு. அப்படி பார்க்கும் போது அவரை மாதிரியே நீயும் கெட்டவனா தான்டா இருப்ப. யோ அல்லக்கைங்களா, முதல்ல வண்டி எடுங்க, நம்ம மறுபடியும் கோயிலுக்கு போயாகணும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஹீரோவுக்கு எந்த திறமைகளும் கிடையாது, இவன் போட்டியில கலந்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. உடனே ஹீரோ கடுப்பாகி சண்டை இன்னும் முடியல. என்ன மாதிரியே ஒரு மியூட்டன்ட பார்க்கும் போது அவங்க என்கிட்ட நல்ல விதமா பழகுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னைய அடிச்சு என் தாத்தாவையே தப்பா பேசிட்ட. இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, என்னோட முழு பலத்தை நான் பயன்படுத்த போறேன்னு வீர வசனங்களை பேசும்போது கரெக்டா இவங்க போடக்கூடிய சண்டையை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ரோசாவும் இங்க வந்துட்டாங்க. டே அடிமை பையா, நடா பண்ணிட்டு இருக்க. அக்கா, இங்க ஒரு சின்ன சண்டைக்கா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. சரி அப்படின்னா சீக்கிரம் ஜெயிச்சுட்டு வா, நிறைய வேலை இருக்கு. உடனே ஹீரோவும் தனக்குள்ள இருக்க மின்னல் சக்தியை பயன்படுத்துறான். பார்த்தா அதோட நிறமே சிகப்பா இருக்கு. ஒரு நிமிஷம் லீக்கே இதை பார்த்து செம ஷாக்கு. அட, இது யாங்கோட தூய்மையான மின்னல் பவராச்சு. அப்படின்னா லாங்கு மடைகள்ல இருந்து இவனோட தாத்தா திருடிட்டு போன மின்னல் பவரை இங்க இருக்க ஹீரோவுக்கு கத்து கொடுத்திருக்காரு போல. பரவாயில்ல, ரெண்டுல ஒண்ணு பாக்கலான்னு கோல்டன் பவரை வச்சு லீ அட்டாக் பண்ணுவாரு. அதே மாதிரியே ஹீரோ தன்னோட தண்டர் பவரை வச்சு அட்டாக் பண்ணுவான். முதல் தாக்குதல்ல லீ காயம்பட்டு கீழே விழுந்துருவான். ஆனா ரெண்டாவது தாக்குதல்ல இப்ப லீயும் தனக்குள்ள இருக்க மின்னலை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆனா இது ஹீரோவோட பவரை போல சிகப்பு நேரத்துல இல்ல, அதுக்கு பதிலா கருப்பு நேரத்துல இருக்கு. பொதுவா யாரு கன்னி பயனா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தூய்மையான யாங் பவர் கிடைக்கும். அதுவே கன்னித்தன்மையா யாராவது இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கருப்பு நிற இன் பவர் கிடைக்கும். அதுவும் ஹீரோ அளவுக்கு அவ்வளவு பவர் எல்லாம் கிடையாது, ஒரு பாதி அளவு இன் பவரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்படின்னா லீ இந்த சண்டையில தோத்து போயிருவானான்னு கேட்டா, கிடையாது. ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல லீ உடம்புக்குள்ள இந்த பவர் இருக்கு. என்னதான் அதை கம்மியான முறையில பயன்படுத்தினாலுமே இவனுக்கு தான் பலம் அதிகம். அந்த வகையில இந்த சண்டையில ஹீரோவை அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுட்டு மொத்தமா கதையை முடிக்கலாம் ட்ரை பண்ணும் போது நம்ம ஹீரோயின் குறுக்க கத்திய விட்டு அந்த மின்னலை ஃபுல்லா தான் உடம்பு
கெழுத்துப்பா. அட தக்காளி, யாரு இவ? மாஸ்டரோட பவரையே ஒட்டுமொத்தமா உறிஞ்சிட்டா? யோ வெல்ல சொக்கா, இவன் என்னோட அடிமை. இவனை அடிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை மறுபடியும் நீ அவனை அடிக்க நினைச்ச, என் கூட சண்டை போட வேண்டியதா இருக்கும். ஒரு நிமிஷம் அமைதியான லியோ, பரவாயில்ல, நினைச்சதை விட அவனுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கு. அதனால அடுத்த மாசம் நடக்க போற சண்டை போட்டியில நீயும் ஒரு ஆளா கலந்துக்கணும்னு இன்விடேஷனை கொடுத்துட்டு பயபுள்ள அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். இன்னொரு பக்கத்துல நியானோட அப்பா இவ்வளவு நாளா கோமால இருந்துட்டு மனுஷன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவுக்கு திரும்புறாரு. ஆனா கண்ணம் முழிச்ச அடுத்த நிமிஷமே தான் புள்ள நியானோட பேரை கூட சொல்லாம ஜாங் ஜூலன்னு நம்ம ஹீரோவோட பேரை சொல்றாரு. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் தெரியல. கட் பண்ண அடுத்த நம்ம ஹீரோ ஹீரோயின் சிட்டியை விட்டு ரொம்பவே தள்ளி இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள இருக்க ஒரு வீட்டுக்கு வராங்க. ஆமா, இது யாரோட வீடு? இப்போதைக்கு என்னோட வீடு. அந்த லீ சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கா? உன்னால ரொம்ப ஈஸியாலாம் அந்த போட்டியில ஜெயிச்சிட முடியாது. இன்னும் ஒரு மாசம் தான் டைம் இருக்கு. அதனால எப்படி உன்னோட பவரை பயன்படுத்தணும், எப்படி உன்னோட பலத்தை அதிகப்படுத்தணும்னு எல்லாத்தையுமே நான் இங்கதான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை திறந்து உள்ள வரும்போது உள்ள பலவிதமான மாய ஆயுதங்கள் இருக்கும் தேடி பார்த்தா ஒரு இலவையும் காணும். சடனா கிட்ட வந்த ஹீரோயின் தனக்குள்ள இருந்த ஒரு சின்ன பவரை ஹீரோ உடம்புக்கு மாத்தி விடுவா. அது அவனுக்கு பயங்கரமான வலியை கொடுக்குது. என்ன என்ன பண்ண, என்னால இந்த வலியை தாங்க முடியல. கவலைப்படாத, உன்னோட கவனம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. நான் கொடுக்கக்கூடிய இந்த பவரை நீ கண்ட்ரோல் பண்ணா போதும். முன்ன விட உன்னால இன்னும் தெளிவா சிந்திக்க முடியும். நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா நம்மால அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டான். அதே டைம்ல ஹீரோன பாருங்க, குளிக்க போறேன்னு சொல்லிட்டு இவன் கண்ணுக்கு முன்னாடியே உடைகளை கழட்டி போட்டா. அடியே, நான் இங்க உட்கார்ந்திருக்கிறேன், ஏன் முன்னாடி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நேரா பாத்ரூம் குள்ள போய் மாத்த வேண்டியதானே. ஏன், நான் எப்ப பாரு இந்த மாதிரிதான் குளிப்பேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா என்னோட கவனம் தான் செதறது. குளிச்சு முடிச்சிட்டு உடைகளை மாட்டிட்டு வெளியில வந்தாலும் கூட நம்ம ஹீரோவால ஒழுங்கா கவனம் செலுத்தவே முடியல. டப்புனு மண்டையில உரட்டி, என்னதான்டா உனக்கு பிரச்சனை? ஏக்கா, அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு நீ என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறியா? முதல்ல உடைகளை மாத்த, வெளியில ரொம்ப வெக்கையா இருக்கு, வீட்டுல பவரும் இல்ல, அதனாலதான் இந்த உடைகளை போட்டிருக்கேன். எனக்கு கூட தான் ரொம்ப வெக்கையா இருக்கு. கவலைப்படாத, அதை சரி பண்றதுக்கு என்கிட்ட இன்னொரு வழி இருக்குன்னு ஹீரோவை தூக்கிட்டு வந்து பாத்திங் டப்புக்குள்ளேயே மூடி வச்சு அவனோட கதையை முடிக்க பாக்குறா. அப்ப மறுபடியும் தாத்தாவோட இல்லுஷன் வருது. டே பேராண்டி, உனக்கு கொடுத்திருக்க கூடியது ஒரு அபூர்வ சக்தி, நான் அதை உன் உடம்போட கட்டி போட்டிருக்கேன். அதனால வெளி உலக மக்கள் பார்வையில கண்டிப்பா அது தென்படாது. இந்த முறை தாத்தா ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறேன், திரும்ப வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீ பாதுகாப்பா உன்னோட வாழ்க்கையை வாழணும். சாதாரண மனுஷங்களுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் உன்னோட பவரை பயன்படுத்தாத. இந்த மாதிரி இல்லுஷனை பார்த்து பயந்து ஹீரோ கத்தும் போது அந்த பாத்திங் டப்பே துண்டு துண்டா உடஞ்சு போயிடும். தனக்கு ஒரு அம்மாவையும் அப்பாவையும் போல இருந்த தாத்தா இறந்து போனதை நினைச்சு திரும்ப நம்மளால பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு, ஏன் அழுதுட்டு இருக்க, ஒழுங்கா போய் தியானம் பண்ண. பதிலே சொல்லாம ஹீரோ அமைதியா இருக்கும் போது மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒரு சீன்ல ஹீரோவும் தாத்தாவும் ஒரு வண்டி ஏறி பக்கத்து ஊருக்கு பயணம் பண்ணி போயிட்டு இருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல மியூட்டன் பவரோட இருக்கக்கூடிய ஒரு சில எதிரிகள் தாத்தாவா மறுபடியும் தாக்க வந்திருக்காங்க. மனுஷன் தனியாலா 10-15 எதிரிகளோட சண்டை போட்டிருக்காரு. ஒரு கிட்டத்துல அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த சின்ன கேப்ல ஹீரோவை பக்கத்துல இருக்க ஒரு மர பந்துக்குள்ள ஒளிய வச்சுட்டு இதே இடத்துல பாதுகாப்பா இருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தாத்தா திரும்ப வரவே இல்ல. இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட்டாக நான் இனிமே பயிற்சி எடுக்க விரும்பல, லாங்கூ மலையில நடக்க போற சண்டை போட்டிக்கும் போக மாட்டேன், என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுபடியே அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது உன்னால போக முடியாது, நீ என்னோட அடிமை, ஒரு அடி என்ன கடந்து போனா என்ன நடக்கும்னு தெரியுமான்னு இவ கத்திய நிட்டு போது ஹீரோ இப்ப அதை கூட பொருட்படுத்தாம கதவை திறந்து அவன் பாட்டுக்கு வெளியில வந்துருவான். கடுப்பான ஹீரோனும் பயங்கரமா கத்திட்டு தன்னோட கத்தியை வீசும் போது அவ்வளவு பெரிய வீடே ரெண்டா புலந்துருச்சு. ஆனா ஹீரோ அதையும் பெருசா கண்டுக்கல. எப்பவுமே ரோபோ போல நீயான் சொல்லக்கூடிய வேலையை மட்டுமே பார்க்கக்கூடிய ஹீரோயின் இந்த முறை நம்ம தான் ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டோமோ, நம்ம மேலதான் தப்பு இருக்கோ அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது நம்ம ஹீரோ தாத்தாவோட கல்லறைக்கு வந்திருக்கான். பார்த்தா இப்ப அதே இடத்துக்கு அந்த எரிக்கும் வந்திருக்கான். அடங்கொப்ப மவனே, உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையும், என் தாத்தா உடம்ப கடத்திட்டு போனது நீ தானே? ஐயோ தம்பி, செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேக்கதான் இங்க வந்த. இறந்து போன உங்க தாத்தாவோட மெமரியை செக் பண்ணும் போது அதுல திவ்ய சக்தியை பத்தின எந்த ஒரு தகவலும் இல்ல, ஆனா உங்க தாத்தாவை யாரு சாகடிச்சாங்களோ அந்த ஒரு சின்ன காட்சிகள் மட்டும் பதிவாயிருக்கு. வேணும்னா நீயே இதை பாருன்னு ஹீரோவுக்கு மெமரிஸ் கொடுக்கும் போது அதுல இவனோட தாத்தாவை ஹீரோயின் தான் சாகடிக்கிற மாதிரியும் அவளுக்கு பின்னாடி படுத்த படுக்கைய கோமால இருந்த நியானோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரை நிக்கிற மாதிரியும் தெரியுது. இல்ல, இது எதுவுமே உண்மை கிடையாது, நினைவுகளை மாத்தி ஹீரோயினுக்கும் எனக்கும் சண்டை மூட்டி விட பாக்குறியா? அட, சத்தியமா நீ பார்த்தது எல்லாமே உண்மை, என்னால நினைவுகளை ஒருத்தர் உடம்புல இருந்து எடுக்கதான் முடியுமே தவிர அதை என்னால மாத்தி அமைக்க முடியாது. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வந்து ரோசா எரிக்க அடிச்சு பறக்க விட்டா. என்னப்பா ஜாங் ஜூலன், எப்படி இருக்க? அவன் நீ யாரு? என் அப்பாவை சந்திச்சா கண்டிப்பா அதுக்கான பதில் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு வராங்க. இது எங்க அப்பாவுக்கு சொந்தமானது, அவரோட பேரு ஃபெங் ஜான். ரோசா, நீ அரைக்கல போ, நான் ஹீரோ கிட்ட தனியா பேசணும். அட ஜாங் ஜூலன், நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, என் பொண்ணு பார்க்க அழகா இருக்கால, வேணும்னா நீ அவளை டேட்டிங் செய்ய ஆசைப்படுறியா? தோடா, என் உடம்புக்குள்ளதான் திவ்ய சக்தி இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நீங்க உங்க பொண்ணையே பணைய வைக்க தயாரா இருக்கீங்க போல. ஏடாடே, இறங்கி வந்து பேசுறேன்னா அதுக்கு நீ என்கிட்ட எந்த ஒரு பவரும் இல்லைன்னு நினைக்கிறியா? இப்ப பாருன்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான இருள் சக்தியை வெளியில கொண்டு வருவான். ஒரு நிமிஷம் பயந்து போன ஹீரோவோ இது என்னன்னு கேக்கும் போது என்னோட ஃபெங் வம்சாவளியில இதே போலவே 8 மகா சக்திகள் இருந்துச்சு, ஆனா 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட கிளர்ச்சியின் காரணத்தால இந்த ஃபெங் பிரிவை சேர்ந்த 8 பேர்ல 5 பேர் இறந்து போயிட்டாங்க.
என்னோட சேர்த்து இன்னும் மூணே மூணு பவர் தான் இந்த உலகத்துல இருக்கு. நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். உன்னோட தாத்தாவை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறமா லாங்காவ் மலையில ஒரு மிகப்பெரிய சண்டை போட்டி நடக்க போகுது. அதுல ஒன்ன மாதிரியான நிறைய மியூட்டன்ஸ் எல்லாம் சண்டை போட போறாங்க. ஆனா இந்த போட்டி எதுக்காக நடக்குது? தற்போதைக்கு லாங்காவ் மலையில இருக்க மாஸ்டர் தான் எட்டு பிரிவுகளை சேர்ந்த மியூட்டன்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தலைவரா இருக்காரு. ஒருவேளை நடக்கக்கூடிய போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தலைவர் பதவியும் அது கூடவே ஒரு சில சூப்பர் பவரும் கிடைக்கும். நீ உன்னோட தாத்தாவை பத்தின உண்மைகளை கண்டுபிடிக்க ஆசைப்படுறல, அதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. என் பெண் குடும்பத்தோட நீ ஒரு ஆளா சேர்ந்துக்கோ. என் மகளை கூட உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன். கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு நீ தான் அதிபதியா இருப்ப. ஆனா எனக்கு தேவையானது அந்த மகா குரு உனக்கு கொடுக்க போற அந்த பதவி மட்டும்தான். உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பத்து நாள் டைம் எடுத்துக்கோ, நம்ம வீட்லயே தங்கிக்கோ. ஏன்னா அப்பதான் என் பொண்ணும் நீயும் ஒன்னாகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வேற வழி இல்லாம ஹீரோவும் சரின்னு சொல்ல அடுத்த ஹீரோயினை பார்க்க வந்த நியான் லோக்கி. ஏண்டா இத்தனை ஆண்டுகள்ல ஒரு முறை கூட ஹீரோயின் ஒருத்தர பத்தி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இப்ப என் மேலதான் தப்பு, என்ன மனுஷன மனுஷன்னு அந்த ஹீரோவோட பேரை சொல்லி புலம்பிட்டு இருக்கா. வேற வழி இல்ல, நேரடியா உள்ள போந்து அந்த ஹீரோவை தூக்க வேண்டியதுதான். சேச்ச அதெல்லாம் செட்டே ஆகாது, நம்ம ஹீரோனியே உள்ள அனுப்பி அவனை வெளியில கொண்டு வருவோம். ஆக்சுவலா மரியாவும் இப்ப அந்த டீம்ல ஒரு ஆளாயிட்டா. சோ உள்ள வந்தவ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு தன்னை மயக்கிற மாதிரி காஸ்டியூம் போட்டிருந்தா கண்டிப்பா பிடிக்கும். அதனால ஹீரோனுக்கும் அதே மாதிரியே கிட்டப்ப மாத்தி ஹீரோவை நம்ம வழிக்கு கொண்டு வரலாம். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி நம்ம ஹீரோனுக்கு டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டு கால ஹீல்ஸ் வேற மாட்டி விட்டானுங்க. பைபிள்ல நடக்க தெரியாம ரிசப்ஷன்லயே தடுமாறி தொப்புன்னு விழுறா. ஏமா யார் நீங்க, யார பாக்கணும், இங்கதான் ஜாங் சோலன் இருக்கால அவனை நான் பாக்கணும். இப்படி சொன்னதும் போதும், செக்யூரிட்டியை வச்சு நம்ம ஹீரோனியும் கையங்கலமா பிடிக்கிறாங்க. அடுத்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது பெட்ல நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல வந்த ரோஜாவும் தபரு சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு போறேன். எங்க அப்பா சொன்ன மாதிரியே நான் உன் கூட டேட்டிங் போறதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு தெரியும் நீயும் நானும் ரொம்ப நாள் பழகல, அதுக்காக என்ன தப்பா நினைச்சிடாதப்பா. கண்டிப்பா இது எல்லாமே சீக்கிரம் செட் ஆயிடும் சொல்லிட்டு ஹீரோ கூடயே லைட்டா ரொமான்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு பைபிள்லயே டக்குனு கிஸ் பண்ணிடுவா. பதிலுக்கு ஹீரோ வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அடி பாவி திவ்ய சக்திக்காக உங்க அப்பனை விட நீ மோசமான லெவலுக்கு இறங்குறியே. ஒரு நிமிஷம் கடுப்பான ரோஜா ஹீரோவுக்கு ஓங்கி ஒரு குத்து, சுவர்களை உடச்சுக்கிட்டு அந்த பக்கத்துல போய் விழுறான். தபரு எங்க அப்பாவோட ஆசைக்காக மட்டும்தான் நான் உன் கூட ஒண்ணு மட்டுமா இருக்கேன். ஆனா நீ உன் டொக்கு மொஞ்ச வச்சுக்கிட்டு என்னையே அசிங்கப்படுத்துறிய. தக்காளி உன்ன சும்மா விட மாட்டேன்னு டெலிபோர்ட்டல் பவரை வச்சு ஹீரோவை அட்டி அடின்னு அடிக்கிறா. இதுக்கடையில ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவளை ஒரு சில செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல, இப்ப அதுல ஒரு 50 பேரை லிப்டுக்குள்ளே சம்பவம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவிய போல லிப்ட விட்டு வெளியில வந்துட்டு இருக்கா. அடுத்து ரோஜாவோட அப்பாவான ஃபெங்க காட்டுறாங்க. இப்ப அந்த ஆளை பாக்குறதுக்காக அந்த வாரியர் பையன் ஒரு புள்ளகாரனுக்கு பவரை கொடுத்து தன்னோட அப்பாவையே போட்டத்துல வச்சிருப்பான்ல, அந்த புள்ளகாரன் இப்ப இங்க வந்திருக்கான். எதுக்காக? இந்த ஃபெங்கோட குரூப்ல நானும் சேர்ந்துக்க ஆசைப்படுறேன்னு. அப்பதான் கரெக்டா ஹீரோயினும் உள்ள வராங்க. அங்கிள் இந்த ஹீரோ எங்க இருக்கான்? யோ செக்யூரிட்டி இவ எப்படி உள்ள வந்தா? முதல்ல அவளை அடிச்சு வெளியே துரத்துங்க. உடனே புள்ளகாரன் உள்ள போந்து, சார் உங்க டீம்ல நானும் ஒரு ஆளா சேர்ந்திருக்கேன், அதனால உங்க ஆளுங்களுக்கு பதிலா இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். தான் உடம்புக்குள்ள இருந்து மூணு மாய குச்சிகளை வெளியில கொண்டு வந்த அதை பயன்படுத்தியே நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஆளுமே சும்மா கிடையாது, குட்டிக்கரணம் எல்லாம் அடிச்சு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. முகத்துல சின்ன சின்ன காயங்கள் வேற ஏற்பட்டுரும். டே புள்ளகாரா ஒரு நிமிஷம் அமைதியாரு, இந்த ஹீல்ஸ போட்டு எனக்கு பழக்கமே இல்ல, அதனாலதான் உன்னோட வேகத்துக்கு என்னால சண்டை போட முடியல. இப்ப இந்த ஹீல்ஸையும் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்னோட வேகத்தை பாருன்னு முரட்டத்தனமான சண்டையை போட்டு அவனோட மண்டையிலேயே ஹீல்ஸ வச்சு ஓட்டைய போட்டா. புள்ளகாரன் ஒரு பக்கத்துல வழியால கதறிக்கிட்டு இருக்கான். அப்பதான் மேற்கூரையெல்லாம் உடச்சுக்கிட்டு கரெக்டா ஹீரோவும் ரோஸாவும் உள்ள வராங்க. இத பார்த்து அப்பங்காரன் ஃபெங்கே ஷாக் ஆயிடுவான். அடி பாவி ஹீரோவை மாப்பிளையாக்கலாம் பார்த்தா அவன மார்கை மார்கள் வாங்கிட்டு இருக்க. அப்பா அவன் தான் எங்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா, அதனாலதான் சண்டை போட்டேன்னு அப்படியே பழிய தூக்கி ஹீரோ மேல போடுவா. இதுக்கடையில ஹீரோனை பாக்கக்கூடிய ஹீரோ, அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு நான் அடிக்காதன்னு சொல்லிட்டு ஓரத்துல போய் ஒளியறான். அட நான் உன்னை அடிக்கல மாட்டேன், கடைசியா நான் தான் உங்ககிட்ட ரொம்ப கோவமா நடந்துகிட்டேன், அதனால நான் மன்னிச்சிட, வேணும்னா நான் உனக்காக டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு இவ பாட்டுல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. கரும அந்த கன்றாவியா பாக்க முடியல. சரி இப்ப எனக்காக தான் இங்க வந்தியா? ஆமா. அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? ஆமா. சரி அப்படின்னா இதே இடத்துல அசையாம நில்ல. இப்ப ஹீரோயினும் அதே மாதிரியே பண்ணும்போது கரெக்டா பின்னாடி பதுங்கி இருந்த அந்த புள்ளகார இருக்கால கூர்மையான குச்சிகளை பயன்படுத்தி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணிட்டான். அடி பாவி ஏண்டி அதையெல்லாம் தடுக்கலன்னு கேட்டா, நீதான் என்ன நகர கூடாதுன்னு சொன்னல, பாத்தியா நான் நகரலன்னு சொல்லிட்டு ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல விழுந்து இறந்து போயிடுவா. நடந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்து மிரண்டு போன ஃபெங்கு தனக்குள்ள இருக்க இருள் சக்தியை வெளியில கொண்டு வந்து அங்கிருந்த புள்ளகாரனோட கதையை மொத்தமா முடிச்சுட்டான். ஜாங் ஜூலன் நடந்த தப்புகளுக்கு நான் மன்னிச்சிட, நான் முன்னாடியே இந்த விஷயத்த பண்ணிருக்கணும். கரெக்டா அதே டைம்ல நியானோ லோக்கியும் வந்துட்டாங்க. காயம்பட்ட ஹீரோனை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இங்கதான் ஹீரோ தனக்காக ஹீரோயின் உயிரை விடவே துணிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா காதல் உருவாகுது. ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கியும் நியானும் சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. யோ என்னையாச்சு, பேபி இறந்து போயிட்டான்னு ஃபீலிங்ல இருக்க, நீங்க நம்ம சிரிக்கிறீங்க. அட முட்டா பேலே, உனக்கு இன்னும் விஷயம் தெரியாதா? இவளுக்கு ஒரு முறை ஏதாவது காயம்பட்டா அது தானாவே குணமாயிடும். அந்த அளவுக்கு இவளுக்கு ஹீலிங் பவர் இருக்கு. ஆனா இந்த காயம் கொஞ்சம் அதிகம், அதனால அது முழுசா குணமாகறதுக்குமே டைம் எடுக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன டவுட். அந்த எரிக்கு என் தாத்தா இறந்து போனப்ப நடந்த நிகழ்வு எல்லாத்தையுமே எனக்கு போட்டு கட்டும் போது அதுல ஹீரோயின் தான் என் தாத்தாவை கொல்ற மாதிரி தெரிஞ்ச. அது மட்டும் இல்ல, அவ பல வருஷங்களுக்கு முன்னாடி எந்த வயசுல இருந்தாலும் இப்பவும் அதே
அதே வயசோட அதே இளமையோட இருக்க மாதிரி இருக்கு. அது எப்படி தம்பி? இந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியாது, ஆனா என் அப்பா கண்டிப்பா இதுக்கான பதில சொல்லுவாரு. இப்ப நீயா நேரா ஹீரோவை கூட்டிகிட்டு தன் அப்பா இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு வரான். தன் மெமரிக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அத அப்படியே ஹீரோவுக்கும் மாத்தி விடுவாரு. இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். சரியா 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தேன். என் அம்மா அப்பா ஒரு விவசாயி, எனக்கு சரியா 9 வயசு இருக்கும். வழக்கம் போல என் அம்மா அப்பா வேலையை முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது ஒரு காட்டுக்குள்ள இங்க இருக்காளே பேபி, அவளை அடையாளம் தெரியாத ஒரு சில பேரு வாழ்க்கையவே கெடுக்க ட்ரை பண்ணாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு என் அம்மாவும் அப்பாவும் தான் அவளை காப்பாத்தினாங்க. கூடவே இப்ப எப்படி இருக்காளோ அதே மாதிரிதான் 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தா. அவ யாரு, எங்கிருந்து வந்தா, அவளோட அம்மா அப்பா யாருன்னு எந்த ஒரு தகவலுமே ஞாபகத்துல இல்ல. சோ அம்மா அப்பா எனக்கு அப்புறமா அந்த பேபியவும் தன்னோட குழந்தைய பாக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு கொள்ளைக்கார கும்பல் எங்க கிராமத்தையே தாக்குனாங்க. காப்பாத்தப்பட என்னோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இவ்வளவு நாளா அமைதியா இருந்த பேபி அப்பாவோட இருப்புக்கு அப்புறமா அந்த கொள்ளைக்கார கும்பல தனியாலா சமாளிக்க ஆரம்பிச்சா. சொல்ல போனா இந்த கலவரத்தால ஒருத்தனுக்கு கூட உயிர் மிஞ்சல. இவளோட வீர தீர செயலை பார்த்து மக்கள் ஆரவாரமா கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலா இவ ஒரு கொடூர கொலைகாரின்னு பயந்தாங்க. எந்த ஊருக்கு பேபியை கூட்டிட்டு போனாலும் சரி அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க இவ்வளவு ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ வேற வழி இல்லாம பேபிய ஒரு தனிமையான வீட்டுக்குள்ள விட்டுட்டு ஒன்னலுமா நாங்க வெளியில போயிட்டு திரும்ப வந்துருவோம்னு போய் சொல்லிட்டு அம்மா என்ன மட்டும் கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க. கண்ணமிக்கிற நேரத்துக்குள்ள 50 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. என்னோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஆனா பேபியோட நினைவுகள் மட்டும் எனக்கு நீங்கவே இல்ல. சோ ரொம்பவே கஷ்டப்பட்டு ஹீரோட தேடி கண்டுபிடிக்கணும்னு அவளை விட்டுட்டு வந்தா அதே வீட்டுக்கு திரும்ப போனோம். ஆனா அங்க கிடைச்சது வெறும் பழமையான பொம்மைகள் மட்டும்தான். அப்பதான் NDT பிரிவு கிட்ட உதவி கேட்கும் போது சில நாட்களுக்கு முன்னாடி ஹீரோயின ஒரு சில கடத்தல்காரங்க உன் அம்மா அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு போய் சொல்லிருக்காங்க. நம்பி கூட வந்த பேபியை கூட அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல நான் உள்ள போந்து பேபியோட உயிரை காப்பாத்திட்டு அங்கிருந்த கடத்தல்காரங்க கதையவும் முடிச்சிட்டேன். இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயின் NDTக்குள்ளேயே வந்தா. இதுக்கடையில என்னோட பழைய நண்பனான உன் தாத்தாவை மியூட்டன் ஒரு சில பேர் அட்டாக் பண்ண போயிருக்காங்கன்னு தகவல் வந்துச்சு. உடனே அவருக்கு உதவி பண்ணலான்னு நேரா காட்டுக்குள்ள வரும்போது அங்க ஏற்கனவே மியூட்டன்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த உன்னோட தாத்தா பேபியோட முகத்தை பார்த்ததுமே இல்ல இது நீயா இருக்க வாய்ப்பு இல்லன்னு புலம்பினாரு. தாத்தா என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு பேபி கேள்வி கேட்கும் போது தெரியும், ஆனா நீ யாருங்கிறதுக்கான பதில என்னால இப்ப சொல்ல முடியாது. உனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. எப்பாடு பட்டாச்சும் தோ அந்த மரபந்துக்குள்ள இருக்க என்னோட பேரனை நீ காப்பாத்தியாகணும். எல்லா நேரங்களிலுமே நீ அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாகணும். சரியான நேரம் வரும்போது என் பேரன் மூலமாவே நீ யாரு, உங்க அம்மா அப்பா யாருங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுப்ப. ஆனா தாத்தா உங்க பேரனை நீங்களே பாத்துக்க முடியல. இதுக்கப்புறம் முடியாது. ஏன்னா வந்த மியூட்டன்ஸ்ல ஒரு சில பேரு கொடூரமான விஷத்தால என்ன அட்டாக் பண்ணிருக்காங்க. இது பயங்கரமான வழியை கொடுத்த கடைசியில மொத்தமா கதையை முடிச்சிடும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சடனா கனவு பாதையிலேயே ஸ்டாப் ஆகுது. ஹீரோவா அந்த இல்லூஷனை விட்டு வெளியில வந்துட்டான். என்னன்னு கவனிக்கும் போது நீயானோட அப்பா சம்பவத்திலேயே இறந்து போயிடுவாரு. அதே டைம்ல ஒரு சில நர்ஸும் அங்க வராங்க. ஏமா யார் நீங்க, பாக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க. இந்த மாதிரி என்னதான் கேள்வியை கேட்டாலுமே அந்த பயப்பிள்ளைங்க பதிலே சொல்லாம நீயான் மேலையும் லோக்கி மேலையும் ஒரு வசிய மந்திரத்தை போட்டு தாத்தாவை திரும்ப காப்பாத்தவே முடியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கதையை முடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்து இதை கவனிக்கக்கூடிய ஹீரோயின் காப்பாத்தலாமே ட்ரை பண்ணுவா. ஆனா இவளையுமே கையங்களமா பிடிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல தாத்தாவும் இறந்து போக ஹீரோயின் இப்ப வந்த நர்ஸ் கூட பயங்கரமா சண்டை போறா. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஒன்னு ரேச்சல் இன்னொன்னு தாய் கிழவி. இங்கதான் ஹீரோவும் மயக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிறான். ஹீரோயினுக்கு உதவி பண்ணலாமேனு பக்கத்துல போகும்போது பக்கத்து பெட்ல இருக்க பேண்டா உள்ள பூந்து ஒரு சில மந்திர வார்த்தைகளை உச்சரிக்கும் போது ஹீரோ மனசுக்குள்ள யார் மேல அதிக வெறுப்பு இருக்கோ அவங்க மேல இன்னும் அதிகமான வெறிய தூண்டி விடுது. ஒரு கட்டத்துல ஹீரோ தன்னோட கட்டுப்பாட்டையே இழந்து மின்னல் சக்தியை பயன்படுத்தி ஹீரோனையே சரமறியா அட்டாக் பண்றான். அடுத்து நியானுக்கும் லோக்கிக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது இவங்கதான் காதல் விஷயத்துல இருக்கானுங்களே. சோ ரேச்சல் எனக்குதான் இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு கண்ணா பின்னான்னு லோக்கியோட பட்டக்ஸ்லயே ஊசிய குத்தி விட்டாங்க. அடுத்து ஹீரோ என்னதான் நம்ம ஹீரோயின் அங்க இருக்க சுவர்களுக்கு பின்னாடி போய் விழுஞ்சாலும் கூட அது எல்லாத்தையும் உடச்சு தள்ளிக்கிட்டு நம்ம ஹீரோயின ரெண்டுல ஒன்னு பாத்துட்டு இருக்கான். ஒரு கிட்டத்துல கண்ணாடி எல்லாம் உடச்சுக்கிட்டு அந்த கட்டடத்தை விட்டு வெளியில பறந்து வரும்போது கரெக்டா உள்ள வந்த ரோஜா கார்ல நம்ம ஹீரோயின பிக்கப் பண்ணிக்கிறா. ஆனா இந்த ஹீரோ அப்பவும் சும்மா இல்ல, காத்துல பறந்தபடியே நம்ம ஹீரோயின மின்னல் சக்தியை வச்சு அழிக்க ட்ரை பண்ணுவான். இப்ப ரோஜா கிட்ட தான் டெலிபோர்டல் பவர் இருக்குல்ல, சோ அதை பயன்படுத்தி காரை நேரா ஹீரோவோட மண்டைக்கு நேரா இறக்குவா. ஆனா நம்மளு கடைசி நிமிஷத்துல காரை பாத்துட்டான். சும்மா இருப்பானா, மின்னல் பவரை வச்சு அந்த காரையே கண்ணா பின்னு அடிச்சு நொறுக்க ஹீரோயின் தடுமாறி கீழே விழும்போது அங்க இருக்க கூர்மையான கம்பிகள்ல உடம்பு போய் மாடிக்குச்சு. ஆனா ரேச்சல் வழக்கம் போல டெலிபோர்டல் பவரை வச்சு எஸ்கேப் பண்ணுவாங்க. பவர் கம்மியானதால தாய் கல்வி உள்ள போந்த நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா வசியப்படுத்தி மயக்க நிலைக்கு கொண்டு போயிட்டா. அப்ப அங்க வந்த வாரியரும் வாங்கப்பா வாங்க, நீங்க பண்ண பக்காவான வேலைக்காக தளபதி உங்களுக்கு கண்டிப்பா பெரிய பரிசை கொடுப்பாரு, இதை நம்ம கொண்டாடியே ஆகணும்னு நாலு பேரும் சரக்கு குடிச்சு என்ஜாய் பண்ணும் போது சடனா மூக்கல இருந்து பொல பொலன்னு ரத்தம் ஊத்துது. அட பாவி, விஷத்தை வச்சு எங்க கதையை முடிக்க பாத்தியா? ஆமா, தளபதி குடுக்கிறேன்னு சொன்ன 30 மில்லியன் பணம் அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்க கூட பங்கு போட எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க மூணு பேரும் மேல போங்க, என் உயிரை காப்பாத்திக்க என்கிட்ட மாத்து மருந்து இருக்குன்னு இவன் மட்டும் அந்த மருந்த குடிச்சு தான் உயிரை காப்பாத்திக்கிட்டான். கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு மரியா வரா. டேய் சண்டை இன்னும் முடியல, வா நீயா நானா மோதி பாக்கலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஜாம்பிஸ் வெளியில கொண்டு வந்த அட்ட டைம்ல அந்த வாரியரை அட்டாக் பண்ணுவா. நகரவே முடியாத அளவுக்கு ஜாம்பிஸ் எல்லாம் சுத்து போட்டுருக்கு. ஆனா இந்த வாரியரை பாருங்களேன், நினைக்கிறத விட இவனுக்கு
உள்ள எக்கச்சக்கமான பவர் இருக்கு. சோ ஒரே நொடியில ஒட்டுமொத்தமா அந்த ஜாம்பிஸோட கதையவே முடிச்சிட்டான். இதுக்கடையில ஹீரோ வேற இன்னும் மயக்கத்துல இருக்கான். அப்ப பக்கத்துல வந்த மரியாவும் லாஸ்டா எரிக்கோட உதவியால இறந்து போன நியானோட அப்பா இருக்காருல, அவரோட மெமரிஸ்ல ஹீரோ பாக்காம விட்ட எல்லாத்தையும் திரும்ப நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல இருக்க உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், ஹீரோயின் மேல இருக்க வெறுப்பு ஒட்டுமொத்தமா மறைஞ்சு போயிடும். சரி அப்படின்னா நீ அவனுக்கு மெமரிய கூட, நான் இந்த வாரியர் கதையை பாத்துக்கிறேன்னு ரோஜா இப்ப தனியா சண்டைக்கு போறாங்க. ஒவ்வொரு முறையுமே டெலிபோர்ட் ஆகி அந்தரங்க பாகத்திலேயே உதைய பாக்குறா. இருந்தாலும் பையன் ஜெகஜால கில்லாடி எல்லாத்துல இருந்துமே ரொம்ப அசால்ட்டா எஸ்கேப் ஆயிட்டான். இது கடையில ஹீரோ மறுபடியும் தாத்தாவோட மெமரிக்குள்ள எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ண, என்னோட பேரை எப்ப ரொம்ப ஆபத்துல இருக்கானோ அந்த நேரத்துல நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பவரை அவன்கிட்ட ஒப்படைச்சிரு, என்னால வழிய தாங்க முடியல, எனக்கு ஒரு நிம்மதியான மரணத்தை கூட. இந்த மாதிரி தாத்தா ஹீரோன் கிட்ட உதவி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவளும் தாத்தாவை தன்னோட கையாலேயே சாகடிச்சிருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கா பார்த்து முடிக்க வாரியர் இப்ப தன்னை எதிர்த்த மரியாவையும் ரோசாவையும் தோக்கடிச்சுட்டான். அடுத்த நேரா ஹீரோ கிட்ட வரும்போது ஏற்கனவே கம்பிகள்ல குத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஹீரோயின் இருக்கால, இப்ப அவ அந்த கம்பிகளை உருவி தள்ளிட்டு ஒரு சின்ன கட்டைய வச்ச வாரியர் கூட சண்டைக்கு போறா. ஏன்னா இவளுக்கு ஹீரோவை காப்பாத்தணுங்கிற கடமை நியானோட அப்பாவால கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு காயம்பட்டிருக்கல, சோ ரொம்ப அசால்ட்டாவே வாரியர் பேபிய அடிச்சு போட்டு அவளோட கை கால்களையும் உடச்சுகிட்டு இருக்கான். அடுத்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது தன்னோட கனவுகள்ல சின்ன வயசுல இருந்து தாத்தா இல்லாம தனியா வாழ்ந்தாலும் கூட மறைமுகமா எல்லா நேரத்திலயுமே நம்ம ஹீரோயின் இவனை கண்காணிச்சதையும் தனக்கு தேவையான நேரத்துல மறைமுகமா உதவி செஞ்ச விஷயத்தையும் நினைச்சு பாக்குறான். அப்புறம் என்ன, பையன் இலூஷனை விட்டு வெளியில வந்ததுமே தனக்குள்ள இருக்க முழு பவரை பயன்படுத்தி வாரியர் பயலுக்கு ஓங்கி உரட்டி பறந்து போய் பக்கத்துல இருக்க குண்டாக்குள்ள விழுந்துட்டான். நேரா பேபிக்கு பக்கத்துல வந்தவன், என்ன மன்னிச்சிரு, எல்லா நேரங்களிலயுமே என்னோட சின்ன வயசுல நீ இருந்திருக்க, ஆனா நான் தான் உன்னை கண்டுக்கவே இல்ல, கவலைப்படாத, இதுக்கு அப்புறம் எல்லா நேரங்களிலயுமே என் உயிரை கொடுத்தாச்சும் நான் உன்னை பாதுகாப்பேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம்லயே அந்த வாரியரை பாருங்க, ரோசா பாண்டா தாய் கிழவி மரியா ரேச்சல்னு இந்த அஞ்சு பேரோட பவரையும் ஒட்டுமொத்தமா இப்ப தனக்குள்ள ஏத்திக்கிட்டான். ஒவ்வொரு உருவங்களுக்கும் மாறி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய தாக்குதல தாங்க முடியாம நம்ம ஹீரோ பறந்து போய் அங்க இருக்க தண்ணி தொட்டிக்குள்ள விழுவான். அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல வர மாதிரியும், ஹீரோவோட தாத்தா ஆபத்தான நேரத்துல நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பவரை நீ ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிடன்னு சொல்லிருப்பாருல, இப்ப அந்த பவரை ஹீரோ உடம்புக்கு மாத்தி விட்டா. அவ்வளவுதான், பையனுக்கு பயங்கரமான பவர் வந்துருச்சு. இருந்தாலும் வாரியர் பயப்படாம தன்னோட முழு பலத்தை வச்சு சண்டை போட பக்கத்துல வருவான். ஹீரோவும் சும்மா கிடையாது, திரும்ப தாக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வாரியர் அந்த பவரை தனக்குள்ள உறிஞ்சிக்க ட்ரை பண்ணுவான். இதை புரிஞ்சுக்கிற ஹீரோவும் என் பவர் தானே வேணும், அதை நானே உனக்கு கொடுக்கறேன்னு அளவுக்கு அதிகமான பவரை கொடுக்கும் போது வாரியராலேயே அதை தாங்க முடியல. ஒரு கட்டத்துல இவன் யார் உடம்புக்குள்ள இருந்து பவர்ஸ் எல்லாம் பிரிச்சிருப்பானோ அந்த ஆன்மாக்கள் திரும்ப அவங்கவங்க உடம்புக்குள்ளேயே போயிடும். கூடவே வாரியரும் சம்பவத்திலேயே இறந்து போயிடுவான். லாஸ்டா காயம்பட்ட ஹீரோனை தூக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி தெரியுது. அடுத்து நீயனை காட்டுவாங்க, இறந்து போனா தான் அப்பாவுக்கு கல்லறைய வச்சுட்டான். அதுக்கு பக்கத்திலேயே பாவ நம்ம ஹீரோனும் சரியா மூணு நாளைக்கு மேல சாப்பிடாம கொள்ளாம இதே இடத்துல படுத்திருக்கா. ஏண்டா இங்க இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அந்த ஹீரோ எங்க போனா? அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும் என்னதான் தேடிட்டு இருக்கீங்க போல, டே முட்டாள் எங்கடா போன? அது ஒண்ணும் இல்லப்பா, என் தாத்தாவோட உடம்பு அத அந்த எரிக்கோட உதவியால கண்டுபிடிச்சிட்டேன். சோ இப்ப அவரை ஒரு அஸ்தியாக்கி தோ இந்த பெட்டிக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். உங்க அப்பாவை மட்டும் இவ்வளவு பாதுகாப்பான இடத்துல அடக்கம் பண்ணிருக்க, என் தாத்தாவையும் இங்கேயே அடக்கம் பண்ணு. அது மட்டும் இல்லாம நல்லா யோசிச்சு பார்த்தேன், லாங்காவில நடக்க போற தற்காப்பு கலை போட்டியில நானும் கலந்துக்க போறேன். ஒருவேளை நான் மட்டும் அடுத்த குருங்கிற பட்டத்தை ஜெயிச்சா போதும், என் தாத்தாவை பத்தின உண்மைகளும் தோ இங்க இருக்க ஹீரோயின் யாரு இவளோட அம்மா அப்பா யாருங்கிற உண்மையை கூட என்னால கண்டுபிடிக்க முடியும். சரி ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க முதல்ல லாங்காவ மலைக்கு போலான்னு சொல்ல இந்த இடத்துல அப்படியே இந்த படத்தோட முதல் பாகத்தை முடிக்கிறாங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன், இப்ப வரைக்கும் ரெண்டாவது பாகம் ரிலீஸ் ஆகல, மேபி வந்தா கண்டிப்பா நான் ரிவ்யூ பண்ணுவேன். சரி ஓகே, அடுத்த வீடியோல பாக்கலாமா? பை, தேங்க்யூ.